இந்த அழகான அருமையான நிகழ்ச்சியை இந்த மாலை நேரத்தை மிக அழகான ஒன்றாக மாற்றிய நம்முடைய சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஒரு அனுபவமாக இந்த நிகழ்ச்சி எனக்கு அமைந்திருக்கிறது. முன்ன வரும்பொழுதே இரண்டு பேர் ஒரு ஒரு நல்ல பேண்ட் ஒன்று, அத நாங்கள் கூட பேண்ட் என்னோடனே வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து வரும் பொழுது பார்க்கும் பொழுது இங்கேயே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த பேண்டை உருவாக்கி அவங்களோட நடந்து வந்தோம். அது முன்னாடி ரெண்டு பேர் பெரிய ட்ரம்ஸ் வச்சுட்டு வீல் சேரில் அந்த ட்ரம்ஸை வாசித்து கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்பிரிட், அந்த உணர்வு, நீ என்னை வீல் சேரில் உட்கார வச்சாலும் நான் வாழ்க்கையை வாழ்வேன் என்ற அந்த பிடிவாதம், தீர்மானம், அது ரொம்ப அழகான ஒரு விஷயமாக இருந்தது. என்னுடைய தந்தையை எனக்கு நினைவுபடுத்திய தருணமாகவும் அது இருந்தது. ஏன்னா வீல் சேரில் போக வேண்டிய அந்த காலகட்டத்திலும் ஹி ஹேட் டு நெவர் சே டை ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் வீல் சேரில் இருந்தாலும் அவர் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர். வாழ்க்கையை எந்த இடத்துலையும் தன்னுடைய கொள்கைகளாக இருக்கட்டும், தான் நம்பிய விஷயங்களாக இருக்கட்டும், தன்னுடைய அரசியல் ஆளுமையாக இருக்கட்டும், எதையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்த ஒருவர். அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது ரொம்ப அழகாக பாடினார் ஒரு பெரியவர். ஒரு சமையலறையில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அதை வந்து இவ்வளவு அழகான ஒரு இசையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒன்றாக இங்கே ஒரு நாடகம், நடன நிகழ்ச்சி என்று நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இதை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த தருணமும் நாம் நேசிக்கக்கூடிய தருணமாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது அது நிரூபித்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. இங்கே பேசிய சகோதரி ஜெயின் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. முதியோர் தின நிகழ்ச்சின்னு சொல்லும் பொழுது எனக்கு வயசாயிடுச்சா அப்படின்னு நான் நினைக்க தோணும். இட்ஸ் அன் அமேசிங் ஸ்பிரிட். யாருக்கும் உண்மையில் வயசாகிறதில்லை. அனுபவங்கள் நம்மளை வந்து இன்னும் இலக்கமாக, இன்னும் இலகியவர்களாக, இன்னும் மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்திற்கு நெருக்கமானவர்களாகத்தான், அது ஒரு புது புத்துணர்ச்சியை மனசில் தரக்கூடிய ஒன்றாகத்தான் மாறுகிறதே தவிர அது வந்து ஒரு அழற்சியை மனசில் கொண்டு வந்து சேர்க்கறது கிடையாது. அதனால் அவங்க சொன்ன பொழுது ரொம்ப அழகான விஷயமாக அது இருந்தது. ஏதாவது சின்ன சின்ன நோய் வந்தால் கூட அதை நண்பர்களாக, விருந்தாளிகளாக பார்க்கக்கூடிய அந்த மனதும் மிக அருமையான ஒரு மனதாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இயற்றப்பட்ட சட்டங்கள் உங்களுடைய பாதுகாப்பிற்காக, அதை பற்றியும் தமிழக அரசு தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அது அத்தனையும் தாண்டி எனக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நன்றி. ஏன்னா இங்கே வந்து உங்களெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு மனசில் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி, நம்பிக்கையை விதைத்திருக்கக்கூடிய தருணங்களாக இது அமைந்திருக்கிறது. அதனால் இந்த அனுபவத்திற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியும்